அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய கோடி செம்பொன் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சிறுகதை 1964 வெளிவந்த ஒரு கதை. இது ஒரு குடும்ப கதை. இந்த கதையில் வர ராமசாமியும் சாவித்திரியும் கணவன் மனைவி. சாவித்திரியின் கணவனுக்கு வேலை எதுவும் இல்லாததால் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம கதையை வாசிக்கலாம். சாவித்ரி, நான் போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்காரர் வாடகையை கேட்டு வந்தா எப்படியும் இன்னைக்குள்ள கொடுத்துடுறதா சொல்லு என்று கூறிவிட்டு வெளியே கிளம்பினான் ராமசாமி. கணவன் போன வழியையே பார்த்து கொண்டிருந்த சாவித்ரி நீண்ட பெருமூச்சுடன் உள்ளே நுழைந்தாள். வீட்டிற்குள் குத்து விளக்கின் ஒளி பிரதிபலித்து கொண்டிருந்தது. தாயே, இன்னைக்காச்சும் ஏதாவது வழியை காட்டு என்று அவளுடைய மனம் பிரார்த்தித்தது. சேலை தலைப்பால் கண்ணிமைகளை துடைத்தபடி கூடத்திலிருந்து சமையலறைக்குள் பிரவேசித்தாள். அடுத்த வீட்டில் குடியிருந்தவரின் வீட்டு கடிகாரம 9 ஓசை எழுப்பி அடங்கியது. சமையலறையில் தகரடப்பாவை கவிழ்த்த போது 2 அல்லது 3 ஆளாக்குகள் காணும்படியாக பச்சரிசி தரையில் சிந்தியது. காய்கறி கூடையில் 4 தக்காளி பழங்களும் வதங்கி போன 2 கத்திரிக்காய்களும் கிடந்தன. தட்டில் அரிசியை அள்ளி போட்டு அதன் மேற்பரப்பில் காய்கறிகளை எடுத்து வைத்து கொண்டு சமையல் செய்ய ஆயத்தமானாள் சாவித்ரி. அப்போது வாசலில் அம்மா என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. அவளுடைய மனம் படபடவென்று அடித்து கொண்டது. அவள் எதிர்பார்த்த மாதிரியே வீட்டின் சொந்தக்காரர் வாடகைக்கு வந்து நின்றிருந்தார். ஐயா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணத்தை கொடுத்துட்றோம். தயவு செய்து இந்த 1 மட்டும் கோவிச்சுக்காதீங்க என்று கெஞ்சினாள் அவள். வீட்டுக்காரரின் வெட்டறிவாள் மீசையில் கோபம் கொந்தளித்தது. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள வாடகை என் வீடு தேடி வரலன்னா என்கிட்ட இருக்கிற உங்க அட்வான்ஸ் பணம் 50 போன மாச வாடகையை எடுத்துக்கிட்டு பாக்கி பணம் 25 நானே உங்களை தேடி வந்து வீசிப்படுவேன். இந்த 15 வாடகை எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை. நீங்க வீட்டை காலி பண்ணிருங்கம்மா, அதுவே போதும். 3 வீடு வேணும்னு என் பின்னால அலையிறாங்க என்று தாட்சண்யம் இல்லாமல் எச்சரித்தார் அவர். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்னும் செஞ்சிடாதீங்க. பக்கத்து குடித்தனக்காரங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்க. பலமா பேசாதீங்க, நீங்க போங்க. இன்னைக்கு ராத்திரி என்ன நேரமானாலும் நானே பணத்தை கொண்டாந்து தந்துடுறேன். எங்க போராத காலம் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தயவு பண்ணி இன்னைக்கு 1 மாத்திரம் உங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஐயா என்று சொல்லும் போதே சாவித்திரியின் கண்களிலிருந்து நீர் வழிய ஆரம்பித்தது. அந்த நீர்மணிகள் வந்தவரின் இதயமற்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தன. இந்த மட்டிலாவது விஷயம் அடங்கியதே என்று ஆறுதல் கொண்டாள் சாவித்ரி. குனிந்த தலை நிமிராமல் அடுப்படிக்குள் போனாள். கடந்து போன 45 அவளுடைய கணவன் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் விடிவும் விளைவும் இன்னும் வரவில்லை. அரை தம்ளர் காப்பி குடிச்சிட்டு காலையில் போனவர் எங்கெங்கே வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரோ தெரியல. தண்டையார்பேட்டையிலிருந்து பஸ்ஸில் எங்கே போயிருக்க போகிறாரு? அப்படியே போகணும்னாலும் அவர்கிட்ட பஸ்ஸுக்கு துட்டு கிடையாது. கடவுள் அருளால் இன்னைக்காச்சும் எங்கேயாவது வேலை கிடைச்சா எவ்வளவோ நல்லா இருக்கும் என்று எண்ணியவாறே உலை வைத்தாள் சாவித்ரி. அரிசி கொதித்த மாதிரியே மனமும் கொதித்தது. அதிகாலையில் எழுந்து காப்பி தயாரித்து கொடுத்து விட்டு குளித்து முழுகி 9 சாப்பாடு போட்டு தன் கணவனை வேலைக்கு அனுப்பி வைத்த நாட்கள் இப்போது அவளுக்கு கனவு மாதிரி தோன்றியது. நட்ட நடுப்பகல் சாலையில் தார் உருகி ஓடியது. சாவித்ரி வாசலுக்கும் உள்ளுக்குமாக 100 நடந்தாள். தனக்குள் எழுந்த பசியை உணரும் போதே தன் கணவரின் பசியின் கொடுமையையும் அவளால் உணர முடிந்தது. வாசல் படியிலேயே சரிந்து உட்கார்ந்தாள். நினைவு பின்னோக்கி போனது. இளமை நாட்களில் சாவித்ரி மிகவும் அழகாக இருப்பாள். ராமசாமி அவளை தேடி வந்து திருமணம் செய்து கொண்டான். ராமசாமிக்கு சொந்த ஊர் மாங்குடி. அவன் SSLC வரைக்கும் படித்திருந்தான்.
எஸ்எஸ்எல்சி படிப்பும் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை தேர்வும் அவனுக்கு ஈரோட்டிலே ஒரு வேலையை தேடித்தந்தது. ஆனால் அந்த வேலை 6 மாதத்துக்கு மேல் நிலைக்கவில்லை. ஆகவேதான் ராமசாமி பட்டணத்தை நாடி வந்தான், வேலை தேடினான். கடைசியில் தண்டையார்பேட்டையில் மருந்து கம்பெனி ஒன்றில் டெஸ்பாச்சிங் கிளார்க்காக வேலை கிடைத்தது. 90 ரூபாய் சம்பளம். மனைவி சாவித்திரியையும் அழைத்து கொண்டு வந்து சென்னையில் குடித்தனம் வைத்தான் ராமசாமி. அரிசி புளி முதலியன கிராமத்திலிருந்து வந்தன. எப்படியோ 2 வருஷங்கள் தன்னை போல ஓடிவிட்டன. 6 மாதங்களுக்கு முன் சாவித்திரி முதன் முதலாக கர்ப்பம் தரித்திருந்தாள். ஆனால் குழந்தை தங்கவில்லை. சாவித்திரிக்கு கரிச்சி தேவி ஏற்படவே அவளை மருத்துவமனையில் அனுமதித்தான் ராமசாமி. சாவித்திரியின் உடல்நலக்குறைவை சரி செய்யவே அவனுக்கு 100 ரூபாய்க்கு மேல் செலவாகிவிட்டது. கடைசியில் வேலை பார்த்த இடத்திலும் வேலை போய்விட்டது. வரவு செலவு கணக்கில் ஏற்பட்ட தவறு ஒன்றின் காரணமாக அவன் வேலையை விட்டு நீக்கப்பட்டான். ராமசாமி மனைவியிடம் உண்மையை சொல்லவில்லை. சாவித்திரி, என்னோட வேலைக்கு அந்த மேனேஜரோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு என்னோட வேலையை கொடுத்துட்டாரு மேனேஜர். நீ கவலைப்படாத, நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா எப்படியும் இன்னொரு வேலை தேடிக்கிறேன் என்றான் அவன். அதற்கு பிறகு வந்த நாட்கள் சாமானியமாக இல்லை. அவை ஏற்படுத்திய மனக்கவலைகள் எத்தனை எத்தனையோ. பழைய நினைவுகளில் மூழ்கி போயிருந்த சாவித்ரி செருப்பு சத்தம் கேட்டு தன்ன நினைவுக்கு வந்தாள். கண்களை துடைத்துக் கொண்டு தெருவை பார்த்தாள். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கொண்டிருந்தார். கையில் புதுப்புடவையும் பலகாரங்களுமாக அவர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் வீட்டிற்குள்ளிருந்து பேச்சு சத்தம் கேட்டது. அவர்கள் மேட்னி ஷோவுக்கு போவதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்கார பெண்ணிடம்தான் நேற்று வாடகை கொடுக்க கடன் கேட்டாள் சாவித்ரி. என்கிட்ட ஏதிரி அம்மா பணம் என்று சொல்லி மறுத்துவிட்டாள் அவள். சாவித்ரியின் மனம் வெறிச்சோடி கிடந்தது. கடந்த 1 வாரமாக காலையில் வீட்டை விட்டு சென்று மறுபடியும் 9 மணிக்கு திரும்பி வந்தான் ராமசாமி. இன்றைக்கும் அப்படித்தான் வருவான் என்று தோன்றியது அவளுக்கு. வீட்டு வாடகையின் நினைவு மறுபடியும் மனதில் எழுந்தது. அவளுடைய மனதின் அடிவாரத்திலிருந்து பயம் எரிமலையாக கனன்று வெடித்தது. 25 ரூபாய்க்கு என்ன பண்றது என்று அவள் குழப்பமடைந்தாள். எப்படியாவது இன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள வாடகையே கட்டியாகணும் என்ற உறுதிப்பாடு மனதில் எழுந்தது. அப்போது மண்ணடியில் இருக்கிற சித்தியின் ஞாபகம் வந்தது. சித்தியின் வீட்டுக்கு போய் தன்னுடைய நிலைமையை நாசூக்காக சொல்லி கடன் வாங்கி வர வேண்டும் என்று நினைத்தாள் அவள். கண்ணாடியில் முகத்தை பார்த்துவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். தேடிப்போன தெய்வம் அவளை தேடி வர வேண்டாம். குறைந்தபட்சம் வீட்டிலாவது இருந்திருக்க கூடாதா? அதுவும் இல்லை. அவளுடைய சித்தி ஊருக்கு போய்விட்டாளாம். வீடு பூட்டி கிடந்தது. சூடு கண்ட வெண்ணெய் போல சாவித்திரியின் மனம் உருகியது. ஒருவேளை அவர் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரோ என்ற புதிய குழப்பம் வேறு மனதில் ஏற்பட்டது. வேகமாக கால்களை எடுத்து வைத்து நடந்தாள். பிராட்வே திருப்பத்தில் அவள் போய்கொண்டிருந்த போது சாவித்ரி என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது. திரும்பி பார்த்தாள் அவள். அவளுக்கு முன்னால் ஆடம்பரமே உருவமாக அலங்கார ஆடைகளுடன் பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். என்ன சாவித்ரி அப்படி பார்க்கிற, நான் யாருன்னு தெரியலையா என்று கேட்டாள் அவள். தெரியலையே, நீங்க யாரு என்று கேட்டாள் சாவித்ரி. நான் தான் மாலதி, தஞ்சாவூர்ல சாரதாம்பாள் ஹைஸ்கூல்ல உன் கூட படிச்சேனே, இப்ப நினைவு வருதா என்று கேட்டாள் அவள். சாவித்ரி உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள். அட, மாலதியா என்று வியப்புடன் கேட்டாள் சாவித்ரி. பள்ளி காலத்திலேயே மாலதி பெரும் பணக்காரி. அவளுடைய தந்தை ரங்கோனில் மர வியாபாரம் செய்து வந்தவர். தினமும் காலை பூட்டிய கூண்டு வண்டியில்தான் மாலதி பள்ளிக்கு வருவாள். தினம் ஒரு ஆடையும் அலங்காரமுமாக இருப்பாள். மாலதியின் கழுத்தில் தொங்கிய தங்கச்சங்கிலி, கைகளில் மின்னிய தங்க வளையல்கள், மோதிரங்கள் ஆகியவற்றை பார்த்தாள் சாவித்ரி. அப்பா சௌக்கியமா இருக்காரா மாலதி? இப்ப எங்க இருக்காரு? ரங்கோன்ல தானா? நீ எத்தனை நாளா பட்டணத்துல இருக்க என்று கேட்டாள். சாவித்ரி,
இப்ப அப்பா இங்க தான் இருக்காரு, சௌக்கியமா இருக்காரு. நாங்க மயிலாப்பூர்ல இருக்கோம். அப்பா இங்க ஒரு சில்க் எம்போரியம் வச்சிருக்காரு. என்னோட கார் சர்வீஸ்க்கு போயிருக்கு. இங்க பக்கத்துல என் சிநேகிதி ஒருத்தியே பார்க்கலான்னு வந்தேன் என்று பதில் சொன்னாள் மாலதி. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று கேட்டாள் சாவித்ரி. ஆயிருச்சு என்றாள் மாலதி. ஆமா சாவித்ரி, நீ எங்க இருக்க? உன் வீட்டுக்காரர் எங்க வேலையில இருக்காரு என்று கேட்டாள் மாலதி. சாவித்ரியின் உதடுகளில் உண்மை உறைந்தது. மாலதி கிட்ட என் கஷ்டத்தை சொன்னா அவளோட அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்தாலும் செய்வாளே, அதனால உண்மைய சொல்றதுதான் நல்லது என்று நினைத்து கொண்டவளாக விஷயத்தை எடுத்து சொன்னாள் சாவித்ரி. அடடே, அப்படியா? இன்னைக்கு ராத்திரியே எங்க அப்பா கிட்ட சொல்லி உன் கணவரோட வேலைக்கு ஏற்பாடு செய்யறேன். நீ உன் வீட்டு விலாசத்தை கொடு. நான் அடுத்த திங்கட்கிழமை எங்க காரை எடுத்துட்டு வந்து உன்னையும் உன் கணவரையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கவலைப்படாத சாவித்ரி என்று சொல்லிவிட்டு போனாள் மாலதி. மாலதி பேசியதை பார்க்கும்போது நாடக மேடையில் கதாநாயகிகள் பேசுவது போலவே இருந்தது. சாவித்ரி மாலதிக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்ப எத்தனித்த போது, சாவித்ரி என் கூட வா, ஆளுக்கு ஒரு கப் காப்பி சாப்பிட்டுட்டு போகலாம் என்று சொல்லி அவள் கையை பிடித்து அழைத்து சென்றாள் மாலதி. புதிதாக திறக்கப்பட்டிருந்த மைசூர் பவனில் கூட்டம் நெறிந்து கொண்டிருந்தது. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மாலதியும் சாவித்ரியும் அமர்ந்தார்கள். மாலதி கைப்பையை திறந்து கைக்குட்டையை எடுத்து முகத்தை பட்டும் படாமலும் துடைத்து கொண்டாள். பிறகு கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டாள். சாவித்ரி வியர்த்திருந்த தன் முகத்தை தன் கைத்தறி புடவையினால் துடைத்து கொண்டாள். சற்று தொலைவில் இருந்த ஒரு தம்பதி மாலதியையே இமைக்காமல் பார்ப்பதையும் சாவித்ரி கவனிக்க தவறவில்லை. பரிமாறும் ஆள் வந்து நின்றான். அம்மா, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டான். மாலதி தலையை நிமிர்த்தி பார்த்தாள். அதே நேரம் சாவித்திரியும் முகத்தை உயர்த்தினாள். மறுகணம் அவளுடைய எஞ்சான் உடம்பும் கூனி குறுகியது. என்ன சொன்ன? அம்மாவா? என்னை பார்த்தா அம்மா மாதிரியா தெரியுது என்று எரிந்து விழுந்தாள் மாலதி. ஏம்மா இப்படி கோவப்படுறீங்க? அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு புனிதமானது, அப்படி கூப்பிட்டா என்னம்மா தவறு என்று கேட்டான் அந்த சர்வர். உங்க வாய்க்கு தகுந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையையும் ஆண்டவன் வச்சிருக்கான். அம்மாவா அம்மா என்று சொன்னபடியே மாலதி பற்களை கடித்தாள். சாவித்திரிக்கு வியர்த்து கொட்டியது. அந்த சர்வரின் முகம் கருத்தது. குனிந்த தலை நிமிராமல் நின்ற வண்ணம், சரி என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டான். ரெண்டு கப் காஃபி என்று சொல்லி அனுப்பினாள் மாலதி. காப்பி வந்தது. ட்ரேயிலிருந்து கப்பன் சாசரை மேஜையில் எடுத்து வைத்த போது கை தடுமாறவே இரண்டு கப் காப்பியும் மேஜை மீது சிதறி வழிந்து மாலதியின் அழகிய புடவை நுனியையும் நனைத்தது. ஏம்பா நீ புது சப்ளையரா? கொஞ்சமாவது மூளை இருக்க வேண்டாமா என்று பொறிந்து தள்ளினாள் மாலதி. அவளுடைய சிவந்த முகம் மேலும் இரத்த சிவப்பானது. கோவிச்சுக்காதீங்க, வேற காப்பி கொண்டு வந்துடுறேன் என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த சப்ளையர். அதே சமயத்தில் ஹோட்டல் முதலாளியே வந்துவிட்டார். அந்த சர்வரை உள்ளே போக சொல்லிவிட்டு குங்கும பொட்டு அணிந்து நாடகக்காரன் மாதிரி இருந்த இன்னொரு சர்வரை அழைத்தார். ரெண்டு கப் காஃபி என்று சொல்லிவிட்டு சர்வரை நிமிர்ந்து பார்த்த அவள் முகத்திலும் தடுமாற்றத்தின் சுவடு தெரிந்தது. பவுடர் பூசியிருந்த அவளுடைய முகத்தில் வியர்வை துளிர்த்தது. காஃபி அருந்தியதும் மௌனமே உருவாக தோழிகள் இருவரும் வெளியேறினார்கள். சாவித்ரி தன் வீட்டு முகவரி எழுதிய துண்டு காகிதத்தை மாலதியிடம் கொடுத்தாள். மாலதி அதை தன் கைப்பைக்குள் வைத்துக் கொண்டாள். தோழிகள் விடை பெற்றுக் கொண்டு பிரிந்தார்கள். ஹோட்டலிலிருந்து வீட்டுக்கு வந்த சாவித்ரியின் இதயம் புலம்பிக் கொண்டிருந்தது. தலை கனத்தது. நொடிக்கு ஒரு முறை பெருமூச்சு விட்டாள். இருந்து இருந்து இவர் ஒரு ஹோட்டல்ல சர்வராவா வேலை பார்க்கணும்? இவ்வளவு நாளா காலையில வீட்டை விட்டு கிளம்புற இவரு ராத்திரியில வீடு திரும்புற ரகசியம் இதுதானா? இதை ஏன் என்கிட்ட சொல்லல? என்னோட மனம் புண்படும்னு இவர் இதை ஒளிச்சு வச்சதால எப்படிப்பட்ட பயங்கர விளைவு உண்டாயிருச்சு.
ஐயோ தெய்வமே, ஏன் கண்ணு முன்னாலேயே ஏன் கணவரை அவ எப்படிலாம் ஏசிட்டா? எல்லாம் பணத்திமிரு. சாவித்திரிக்கு நினைக்க நினைக்க மனசு கிடந்து மருகியது. தலை சுற்றுவது போல் இருந்தது. இரவு 8 மணிக்கு ராமசாமி வீட்டிற்குள் நுழைந்தான். சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த சாவித்திரி கணவனை கண்டதும் வேகமாக எழுந்தாள். அந்த கணத்திலேயே மயங்கிச் சரிந்தான். டாக்டர் வந்து பார்த்துவிட்டு நல்ல செய்தி சொன்னார். சாவித்திரி, நீ அம்மாவாக போற. கோடி செம்பொன் கொடுத்தாலும் ஈடு சொல்ல முடியாத அம்மாங்கிற பதவிக்கு நீ உயர போற. அத்தோட உனக்கு நான் இன்னொரு நல்ல செய்தியும் சொல்ல போறேன். இனிமே நான் ஹோட்டல்ல சப்ளையர் இல்லை. மாம்பழத்தில் என் நண்பன் வச்சிருக்கிற ட்ரக் ஸ்டோர்ல ஒரு குமாஸ்தா வேலை கிடைச்சிருக்கு. சம்பளம் 120 ரூபா. இந்தா 100 ரூபா முன்பணமும் கொடுத்துருக்காங்க. நீ வருத்தப்படாத, நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. நான் போய் வீட்டு வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர்றேன். நடந்ததெல்லாம் மறந்துரு சாவித்திரி என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் ராமசாமி. அடுத்த திங்கட்கிழமையும் வந்தது. மாலதி அன்றுதான் வருவதாக சொல்லியிருந்தாள். சாவித்திரியும் அவளுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாள். தன் கணவனை சுடு சொல்லால் பேசிய அவளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி மாலதி வரவில்லை. அவளுக்கு பதிலாக அவளிடமிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதை பிரித்து படித்தாள் சாவித்திரி. அன்பு தோழி சாவித்திரிக்கு, உன்னுடைய மகத்தான பொறுமைக்கு முன்னால் நான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ என்னை மன்னித்து விடு. போன வாரம் ஹோட்டலில் நான் யாரிடம் கோபமாக நடந்து கொண்டேனோ அவர்தான் உன் கணவர் என்பதை நேற்று இரவுதான் நான் அறிந்தேன். சிறுவயசு முதலாகவே எனக்குள் ஊறியிருந்த நாடக பித்தின் காரணமாக நான் நடிக்க ஒப்பந்தமான ஒரு நாடகத்தின் ஒத்திகைக்கு போய்விட்டு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து நான் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். மாலை மங்கிய அந்த வேளையில் நான் ரிக்ஷாவில் வந்து கொண்டிருக்கையில் மவுண்ட் ரோடில் போக்கிரி ஒருவனால் தாக்கப்பட்டேன். நல்ல வேளையாக எனக்கு அங்கே ஒரு தெய்வம் உதவியது. அந்த தெய்வம் உன் கணவர்தான். அவரை அடையாளம் கண்டுகொண்டதும் என்னுடைய மனம் பதறி துடித்தது. அப்போது அவரேதான் உண்மையை சொன்னார். உன்னுடைய கணவர் மாத்திரம் அன்று வரவில்லை என்றால் என் நிலை என்ன ஆகியிருக்கும் என்றே தெரியவில்லை. கோடி செம்பொன்னுக்கும் மேலான என்னுடைய மானத்தை காத்தவர் உன் கணவர்தான். இப்போது உன்னிடம் நான் நேரில் சொல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லப்போகிறேன். நீ அன்றைக்கு பார்த்த மாதிரி நான் ஒரு பணக்கார பெண் இல்லை. நான் இப்போது ஒரு ஏழை பெண். போலி ஆடம்பரமும் அலங்காரமுமாக என்னுடைய ஏழ்மையை நான் மறைத்து கொண்டிருந்தேன். வியாபாரத்தில் ஏற்பட்ட திடீர் நஷ்டத்தால் என் தந்தை இறந்துவிட்டார். ஆதரவற்றிருந்த என்னை தூரத்து உறவுக்காரர் ஒருவர் பட்டணத்துக்கு அழைத்து வந்தார். என்னை ஒரு அழகிய இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த இளைஞர் யார் தெரியுமா? அன்று ஹோட்டலில் உன்னுடைய கணவருக்கு பதிலாக வந்த இன்னொரு சர்வர்தான் என்னுடைய கணவர். அவர்தான் அன்று நமக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் அவர் அந்த ஹோட்டலில் வேலை பார்ப்பது கூட எனக்கு தெரியாது. இரவு பகலாக அவர் உழைத்து சம்பாதித்து கொட்டிய பணம் என்னுடைய ஆடம்பரத்துக்கும் அலங்காரத்துக்கும் தான் செலவானது. நான் நாடகங்களில் நடிப்பதை அவர் வெறுத்தார். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நான் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தேன். என் கண்களை திறக்க வேண்டும் என்பதற்குத்தான் நேற்று எனக்கு அத்தகைய ஒரு சோதனை வந்ததோ என்னவோ. நான் அந்த போக்கிரியிடம் சிக்கிக் கொண்ட போது சினிமா பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த உன்னுடைய கணவர் என்னை காப்பாற்றினார். எல்லாமே எனக்கு ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது. நேற்று என்னை தாக்கிய போக்கிரி என்னுடைய நகைகள் எல்லாம் போலி என்று அறிந்திருந்தால் அப்போதே என்னை கொன்று கூட போட்டிருப்பான். என்னையும் என் மானத்தையும் காப்பாற்றி என் கண்களையும் திறந்துவிட்டு என்னை புதிய மாலதியாக்கி என் கணவரிடம் என்னை ஒப்படைத்துவிட்டு திரும்பிய உன்னுடைய துணைவர் என் கண்கண்ட தெய்வமாகிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் இனிமேல் எனக்கு சகோதரர். அவரிடம் நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். நீயும் மன்னித்தால்தான் எனக்கு அமைதி பிறக்கும். நான் தம்பு செட்டி தெருவில்தான் இருக்கிறேன். என் குட்டு அம்பலமாக கூடாதே என்றுதான் நானே உன்னை தேடி வருவதாக சொன்னேன். உன்னுடைய மன்னிப்பை பெறுவதற்காக நாளை நான் கட்டாயம் வருகிறேன்.
இப்படிக்கு மாலதி என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை படித்த சாவித்திரியின் உதடுகள் பாவம் மாலதி என்று முணுமுணுத்தன. மறுநாள் மாலதியும் அவள் கணவனும் வந்தார்கள். சாவித்திரி அவர்களுக்காக விருந்து சமைத்திருந்தாள். சாப்பாட்டுக்கு பிறகு ராமசாமியும் மாலதியின் கணவன் சுந்தரமும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ராமசாமி, உங்களை நான் மறக்கவே முடியாது. நீங்க உங்க கம்பெனியிலேயே எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம மாலதியையும் திருத்தி அவளுக்கும் டைப்பிஸ்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. எங்க வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கடமைப்பட்டவங்க என்று சொன்னபடியே ராமசாமியின் கைகளை பிடித்தான் மாலதியின் கணவன். உஷ், சத்தம் போடாதீங்க சுந்தரம். நீங்க என்ன மறந்தா கூட பரவாயில்லை. என்னோட பேச்சுக்கு இணங்கி நாம போட்ட நாடகத்துல போக்கிரியா நடிச்சாரே, அவரை மட்டும் மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ராமசாமி. அவர்களின் சிரிப்பு சத்தம் கேட்டு அங்கே வந்த மாலதியும் சாவித்திரியும் எதுவும் விளங்காமல் நின்று கொண்டிருந்தார்கள். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.